தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்கணும் பார்த்திங்கன்னா பிஎட். ஸோ பிஎட் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றும் ஆசிரியர் நியமனத்தில் வாய்ப்பு மறுப்பு அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇ பட்டதாரிகள் போர்க்கொடி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே வந்து டிஆர்பி தரப்புலேருந்து வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல, அரசு தரப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇ கிராஜுவேட்ஸ் கூட வந்து இனிமேல் வந்து தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. தமிழகத்தில் 2222 பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பில் பிஎட் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி தேர்ச்சி பெற்ற பிஇ பட்டதாரிகள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இல்லாததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பட்டதாரி பன்னிடங்கள் பார்த்தீங்கன்னா பி கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி பதிவு செஞ்சுருக்காங்க. அது ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்குது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுநர்கள் என 2222 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஆர்பி அக்டோபரில் வெளியிட்டது. டிஇடி தால் 2 தேர்ச்சி பெற்றோர் இத்தேர்வில் பங்கேற்க தகுதியானவர்கள். இதற்காக நவம்பர் 1 முதல் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது துவங்கியுள்ளது. நவம்பர் 30 விண்ணப்பிக்க கடைசி தேதி. எழுத்து தேர்வு ஜனவரி 2024 நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இத்தேர்வு பிஇ முடித்த பிஎட் டிஇடி தால் 2 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விண்ணப்பிக்கும் வசதி இல்லை. தமிழக அரசு பொறியியல் பட்டதாரிகள் பிஎட் படிக்கவும் அவர்கள் டிஇடி தேர்ச்சி பெற்ற 6 முதல் 8 வகுப்பு வரை மாணவர்களுக்கு கணித ஆசிரியர் நியமிக்கப்படலாம் என 2018 உத்தரவிட்டது. ஸோ என்னென்னா அரசு தான் வந்து இந்த உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தரப்புலேருந்து இது அஃபிஷியலாக வந்து கொடுக்கல. இதன் அடிப்படையில் பிஇ முடித்த பலர் பிஎட் படித்து டிஇடி தால் 2 அதாவது டிஇடி தால் 2 தேர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஇடி பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் டிஆர்பி தற்போது வெளியிட்டுள்ள ஆன்லைன் விண்ணப்பிக்கும் முறையில் பிஇ படித்தவர்களுக்கான வழிமுறை இல்லாததால் ஆயிரக்கணக்கான பிஇ பட்டதாரிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். இது குறித்து பிஇ பிடெக் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் கூறியதாவது, தமிழக அரசு 2018 வெளியிட்ட உத்தரவில் பிஇ பிடெக் முடித்த எந்த பிரிவு பட்டதாரிகளாக இருந்தாலும் பிஎட் கணிதம் இயற்பியல் எடுத்து படிக்க அனுமதிக்கப்பட்டது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்புடைய பிஇ சிஎஸ்சி பிடெக் ஐடி படித்தவர்கள் பிஎட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கவும் பிடெக் பயோடெக்னாலஜி படித்தவர்கள் பிஎட்டில் உயிரியல் படிக்கவும் அனுமதிக்கப்பட்டது. இவர்கள் 6, 7, 8 மற்றும் 8 வகுப்பில் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பிஇ பிடெக் முடித்த பிஎட் டிஇடி தேர்ச்சி பெற்று ஆயிரக்கணக்கானோர் பல ஆண்டுகளாக வேலைக்கு காத்திருக்கிறோம், ஆனால் தற்போது விண்ணப்பிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து படித்தோம், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து ஆப்ஷன்ஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இல்லை அப்படின்றது தான் இந்த பட்டதாரிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இது குறித்து டிஆர்பி அதிகாரிடம் கேட்டால் பதிலளிக்க மறுக்கின்றனர். எனவே ஜனவரியில் நடக்க உள்ள பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எங்களையும் தகுதியுள்ளவர்களாக அறிவிப்பாணையில் திருத்தம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செய்திக்குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎட் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றும் ஆசிரியர் நியமனத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இந்த பிஇ பட்டதாரிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிஎட் முடிச்சுட்டு அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் படித்து இந்த ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வும் தேர்ச்சி பெற்று அவங்களுக்கான பணி வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அரசாணைகள்லாம் நிறையா வந்தாலும் கூட இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி தானே முக்கியம். ஸோ இவ்வளோ நாள் காத்திருந்து ஒரு போட்டித் தேர்வு காம்படேட் பண்ணி வேலைக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறாங்கன்றது தெரியல தமிழக அரசு. ஸோ பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து கிடைக்கும். பிஇ பட்டதாரிகளும் இந்த முறையை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றது தான் தேர்வுகளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். நீங்களும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி டிஆர்பி சார்பாக வந்து அப்டேட் பண்ணும்போது நானே வந்து ரெகுலராக வீடியோ மேக் பண்ணி போகிறேன். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ டிஆர்பி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரெக்ரூட்மெண்ட் போர்ட் TNUSRB மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் TNPSC இது மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.